வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டைட்டிலை பார்த்ததும் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அது என்ன கடைசி மாத தவணை மட்டும் என்ன பிரச்சனை வரப்போகுது, அதில் என்ன தனியாக ஸ்பெஷாலிட்டி, எதுக்காக இப்படி ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையாலுமே கடைசி மாதத்தில் தான் பிரச்சனை இருக்குது. அது எப்போ கட்டணுன்றது ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி என்ன 21/12/20 ஆர்டி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. 1 இயருக்கு, 1 வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. அது டியூ டேட் என்ன வரும்? அதே 21/12/21 வரும். அதாவது அடுத்த வருஷம் இன்னைக்கு தேதியில் வரும். ஃபேன்சி நம்பராக வருது பாருங்கள், 21/12/21 அப்படின்னு. ஓகே, அது விடுங்க. இது மாதிரி கரெக்டாக உங்களுக்கு 1 வருஷம் கழித்து டியூ டேட் வரும், நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டிட்டு வருவீங்க. அது 12வது இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டும்போது எப்போ கட்டணும்னா, நவம்பர் மாதம் கட்டணும். லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கட்டினா, நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். நீங்கள் டிசம்பர் மாதம் தானே டியூ டேட்டு, அதனால் நம்ம டிசம்பரில் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் டிசம்பரில் பணம் கட்டினீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு கட்டுறீங்களோ அன்னிலேருந்து 1 மாதம் அந்த டியூ டேட்டு தள்ளி போகும். ஆக்சுவல் டியூ டேட்டு உங்களுக்கு 21/12/21 இருந்தாலும், நீங்கள் லாஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் என்றைக்கு கட்டுறீங்களோ அன்னையிலேருந்து 1 மாதம் தள்ளி போகும். லாஸ்ட்டாக கட்டுற பணம் வந்து பேங்க்கில் 1 மாதம் இருக்கணும். அதுதான் கான்ட்ராக்ட்டு, பேங்க்குக்கும் உங்களுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட். அதனால் நீங்கள் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டும்போது அந்த டியூ டேட்டுக்கு முன்னால், உதாரணமாக 21/12/21 உங்களுக்கு டியூ டேட்டு வருதுனாக்க, நீங்கள் 21/11/21 அதுக்கு முன்னாலேயோ கட்டிடணும் பணம். அதாவது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக டியூ டேட்டில் 21/12/21 கிடைக்கணும். அல்லது நீங்கள் வந்து கட்டாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, 12 மாதம் தானே டியூ டேட்டு, 21/12 தானே டியூ டேட்டு, அதனால் நம்ம முதல்ல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 12வது மாதம் கட்டினீங்கனாக்கா, நீங்கள் 12வது மாதம் எப்போ கட்டுறீங்களா, 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ எப்போ கட்டுறீங்களோ அன்னையிலேருந்து 1 மாதம் உங்களுக்கு டியூ டேட் தள்ளி போகும். சப்போஸ் 12வது மாதம் 10ஆம் தேதி கட்டுறீங்கன்னு வச்சுங்க, 10/12/21 கட்டினீங்கன்னா அது எவ்வளோ, 10/1/22 போயிடும் உங்கள் டியூ டேட்டு. அதாவது 1 மாதம் தள்ளி போயிடும். கடைசி மாதம், சுருக்கமாக சொல்ல போனால், கடைசி மாதம் எப்போ கட்டுறீங்களோ, கடைசி மாதம் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கட்டுறீங்களோ அது வந்து 30 நாள் பேங்க்கில் இருக்கணும். 1 மாதம் பேங்க்கில் இருக்கணும் அந்த பணம். அப்போ தான் அந்த டியூ டேட். அதுலேருந்து தான் 1 மாதம் நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அதுலேருந்து 1 மாதம் கழிச்சா தான் உண்மையான டியூ டேட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களே டியூ டேட்டு, அந்த டியூ டேட்டுக்கு 30 நாள் முன்னாலே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா கட்டணும், அப்படி தான் கட்டணும். அப்படி கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் டேட் அவங்க எழுதி கொடுக்குற டேட்டில் நீங்கள் போய் பணம் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த 12வது மாதம் கொஞ்சம் தள்ளி கட்டினீங்கன்னா அதே மாதிரி டியூ டேட்டும் தள்ளி போகும். எவ்வளோ கட்டுறீங்களோ, என்றைக்கு கட்டுறீங்களோ அன்னையிலேருந்து 1 மாதம் தள்ளி போகும். அந்த 12வது மாதம் மட்டும் 1 மாதம் தள்ளி, கடைசி இன்ஸ்டால் 12வது மாதம்னு இல்லை, கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டு. கடைசி இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கட்டுறீங்களோ அதுலேருந்து 1 மாதம் உங்களுக்கு டியூ டேட்டு தள்ளி போகும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இது ஞாபகம் வைக்காமல் நீங்கள் வந்து 12வது மாதம் தானே கட்டணும், முள்ள கட்டிக்கலான்னு கட்டினீங்கனாக்க அது தள்ளி போகும். உங்களுக்கு அந்த டியூ டேட்டில், ஆக்சுவல் டியூ டேட்டில் கிடைக்காம போயிடும். இந்த நியூஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சொல்லப்போனால் ஒரு 99% பீப்புளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். காசாக பணமாக ஃப்ரீ தானே, அதனால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே அழுத்தி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அந்த பெல் பட்டனை அழுத்துனீங்கனாக்க உங்களுக்கு நான் போடுற வீடியோவெல்லாம் அப்பப்போ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.